எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்குண்டான மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நம்ம டேரக்ட் இம்போர்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட சின்ன ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் உங்களுக்கு மிஷினரிஸ் காட்டுறேன், அதை மட்டும் வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில்ஸோட டயாக் மேலே வந்து அலுமினி ஷீட் வந்து சீல் பண்ணுற மிஷினு. இது வந்து மேலே இருக்கிற மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினு, கீழே இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா மேனுவல் டைப் மிஷினு. இந்த டைப் ஆஃப் மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற டைப் ஆஃப் மிஷின். கீ கம்பெனிக்கு இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இந்த டைப் ஆஃப் மிஷினரிஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஃபர்தராக பார்த்தோம்னா இது வந்து சீலிங் மிஷின் சொல்லுவாங்க, கண்டினியூஷன் பேண்ட் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இட்லி தோசை மாவுக்கு எல்லாத்துக்குமே பேக் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து ஹரிசாண்டல் மாடல், இது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் மாடல். இது வந்து வெர்டிகல் மாடல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு லிக்யூட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்ட் அப் ஊச்சஸ் லிக்யூட் ஐட்டம்ஸ்க்கு இது வந்து ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த கிரானுலர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஹரிசாண்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட சீலிங் எப்படி இருக்குன்னா இந்த டைப் ஆஃப் சீலிங் தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீலிங் இருக்கும் வித் நர்லிங் ஃபினிஷிங்கோட 10 mm சீல் ஆகும். அதுதான் இதோட உங்களுக்கு அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் சாம்பர் மிஷின் சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காகனா இது வந்து ஸ்வீட் பாக்ஸஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் பாக்ஸஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர் போட்டு ஸ்ட்ரிங் கிராப்பிங் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மிஷினு. இது ஒரு டெமோவுக்காக பார்க்கணும்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய மிஷின் தான் இது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கவர் போட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் கிராப் பண்ணும்போது இந்த குட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைப் ஆஃப் மிஷினரிஸ் தான் இது. இது வந்து 2-in-1 பர்பஸ் மிஷினு. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரிங் கிராப்பிங் மட்டும், இதுக்கு தனியாக நம்ம எல்சிலர் மட்டும் நீங்கள் கட்டிங் பவுச்சஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கிராப்பிங் சேம் ஃபினிஷிங் வராது. பட் இது வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் கிராப்பிங் மிஷின் வந்து யூஸ் ஆகும். இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நம்ம இம்போர்ட்டடும் பண்ணுறோம். இந்த மாதிரி டைப் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லாவே கிடைக்கும். அடுத்தது பார்க்குற பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்ட்ராப்பிங் மிஷின் சொல்லுவாங்க, பாக்ஸ் ஸ்ட்ராப்பிங் மிஷின். இது என்ன பர்பஸ்க்காகனா உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் வந்து ஸ்ட்ராப் அடிக்கிற மிஷினு. இது காட்டன் பாக்ஸ் ஸ்ட்ராப் அடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லோடு வந்து 80 kg 100 kg வச்சு ஸ்ட்ராப் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மாடல்ஸ் இருக்குது, நம்மகிட்ட சைனீஸ் மாடல் இருக்குது, ஜப்பான் இருக்குது அண்ட் தைவான். 3 டைப் ஆஃப் மிஷினரிஸுமே நம்ம வந்து இந்த இதுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷினில் ஸ்ட்ரா பேக்குங்கிற பிராண்டு. இது வந்து ஜப்பான் மேக் மிஷினு. இது வந்து ஸ்ட்ராப் வந்து 5 mm வித்துலேருந்து 15 mm வித்து வரைக்கும் அடிக்கக்கூடிய மிஷினு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 mm 15 mm வரைக்கும் அடிக்கக்கூடிய மிஷினு. இது வந்து இதுவும் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டுங்கிற தைவான் மேக் பிராண்டு. இதுவும் 5 mm 15 mm கூட அடிக்கக்கூடிய மிஷினு. இதில் என்னென்னா இதில் கொஞ்சம் டென்ஷன் வந்து நார்மல் மிஷினில் வந்து ஒரு 80 kg ஃபோர்ஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல இது வந்து 50-55 kg இது கிடைக்கும். பட் ஆனால் ஸ்ட்ராப் வித் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கு. இதில் வந்து நம்மகிட்ட இன்னும் வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இப்போ அடுத்த பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கிரேடுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸு. இதெல்லாமே SS டைப், இதெல்லாமே ஆட்டோமிஷன் டைப். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேஸ்ட் ஃபில்லிங் சொல்லுவாங்க. இது என்னென்ன இதுனா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பவுச் பேக்கிங் பண்ணக்கூடிய மிஷினரிஸ். இது பாட்டிலில் பண்ண முடியாது, பவுச் டைப்பில் பண்ணிக்கக்கூடிய மிஷினரிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகர் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக இதுவும் ஆட்டோமேட்டிக் டைப் தான், ஆனால் இது வந்து பவுடர் டைப் ஆஃப் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் பண்ண முடியாது. இந்த பவுடர் இது மட்டும் பண்ணக்கூடிய கிரானுல்ஸ் எல்லாம் இது பண்ண முடியாது. இதுவும் ஆட்டோமேட்டிக் டைப். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரானுவல்ஸும் பண்ணிக்கலாம், பவுடர்ஸும் பண்ணிக்கலாம். இது மினிமம் சைஸ் பண்ணக்கூடிய மிஷினு. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் மினிமம் பை பேசிக் டைப் ஆஃப் கிரானுவல்ஸ் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கிரானுவல்ஸ்லிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீ ஹாப்பரில் இது பண்ணிக்கிட்டு பவுடராக உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரானுவல் ஐட்டம் எதுனாலும் பெடல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவுச்சஸ் வந்து கட்டிங் பவுச்சஸ் தான் யூஸ் பண்ணும், 3 சைட் சீலிங் பவுச்சஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இது வச்சதுக்கப்புறம் நம்ம பெடல் அழுத்துறோம்னா ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா சீலிங்க்குன்னு வந்து நம்ம அந்த லாஸ்ட் வாஸ் வந்து பேண்ட் சீலிங் மிஷினில் வச்சு சீல் பண்ணிக்கணும். இதுதான் இதோட மெத்தடு.
இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஃபில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுல சிங்கிள் ஹெட், டபுள் ஹெட் இருக்கு. இன்னொன்னு இதுலயும் சைசஸ் இருக்கு. இது நார்மலா பாத்தீங்கன்னா லிக்விட், நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிட் லிக்விட் டைப் உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். இது டைரக்டா நீங்க பக்கெட்ஸ் இல்லைன்னா உங்களோட டேங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ள போட்டு செக் பண்ணி எடுக்கும் போது நம்ம ஃபில் பண்ண என்ன ரேஞ்ச் எடுக்கணுமோ அந்த ரேஞ்ச் வந்து இதுல நம்ம கரெக்டா ரேஞ்ச் எடுக்க முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து கம்ப்ரஸர் தேவைப்படும். என்ன பர்பஸ்க்காக, இதெல்லாம் நியூமேட்டிக் டைப்னால பாத்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் மூலமா தான் இது வந்து ரன் ஆக முடியும். இது வந்து இப்ப நம்ம லாஸ்ட்ல லிக்யூடு பார்த்தோம். இது வந்து அதுலயே வந்து பேஸ்ட் டைப் ஆஃப் மிஷினரிஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹெட், டபுள் ஹெட் ரெண்டு டைப் இருக்கு. இது வந்து நீங்க பேஸ்டும் பண்ணிக்கலாம், லிக்யூடும் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஊறுகாய் பண்ணாங்க கீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இது பண்ணிக்க முடியும். இதுக்கும் கம்ப்ரஸர் தேவைப்படும். இது பாத்தீங்கன்னா மேனுவல் டைப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ஃபில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுலயும் சிங்கிள் ஹெட், டபுள் ஹெட் இருக்கு. இதுவும் நார்மலா பாத்தீங்கன்னா இது டைமர் பேஸ்ட் ஒர்க் ஆகும். இதில் இப்ப நம்ம பார்த்த மிஷினரிஸ் எல்லாமே எம்எல் பேஸ்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ரெண்டு மிஷின்ஸுமே பாத்தீங்கன்னா டைமர் பேஸ்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது. இதுவும் நீங்க சொல்ற லிக்யூடு டைப், இது வந்து பேஸ்ட் டைப்ல பண்ண முடியாது. லிக்யூடு டைப் வந்து நம்ம டைமிங் பேஸ்ட்ல ஒர்க் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் பாத்தீங்கன்னா இது வேக்கம் பேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க. இது ஃபுட் கிரேடுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இது என்னன்னா உள்ள இருக்கிற காத்தை வந்து வெளியெடுத்து அந்த பொருளோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம இந்த மிஷினரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதோட பேக்கிங் மெத்தட் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா டேபிள் டாப் சைஸும் இருக்கு. அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹெட், சிங்கிள் சேம்பர், டபுள் சேம்பர்னு ரெண்டு டைப் ஆஃப் மிஷினரிஸ்மே இருக்கு. இது இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா உள்ள இருக்கிற ஏரை வெளியெடுத்து அதோட செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுதான் இதோட மெத்தட். இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா சீ ஃபுட்ஸுக்கும் தரும், சிக்கன் மீட்ஸுக்கும் தரும், எதுனா டைரி ஐட்டத்துக்கும், பன்னீர் பேக்கிங்க்கும் தரும். இந்த மாதிரி இது மளிகை பொருள் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கோடிங் மிஷின் சொல்லுவாங்க. எம்ஆர்பி வந்து அடிக்கக்கூடிய மிஷின், சேர்த்து எம்ஆர்பி அடிக்கக்கூடிய மிஷின். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு டைப் ஆஃப் மிஷினரிஸ் இருக்குங்க. இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா பேசிக்ல மேனுவல் டைப்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பன் கோடிங்னு சொல்லுவாங்க. இது மேனுவல்ல நீங்க லெஃப்ட் செட் பண்ணிட்டு கடையில இந்த கையில வந்து இந்த பெடல் அழுத்தி நம்ம வந்து இது பண்ணுவோம், பிரிண்டிங் பண்ணுவோம். அதுலயே வந்து அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க ரிப்பன் கோடிங்ல. இது இது இதோட பர்பஸ் என்னன்னா பெடல் அழுத்தினோம்னா உங்களுக்கு பிரிண்ட் அடிச்சு கொடுக்கும். இதுல எப்படி லெட்டர்ஸ் மாத்தணுமோ அதே தான். பட் ஆனா இது வந்து எக்ஸஸா பாத்தீங்கன்னா பெடல் ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு ஆட்டோங்கிற ஆப்ஷன் போட்டோம்னா டைமர் பேஸ்ல வந்து நம்ம அந்த லெட்டர்ஸ் அடிக்கக்கூடிய மாதிரி செட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா ட்ரையிங் கோடிங் இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கக்கூடிய மிஷின். அந்த மிஷின் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 100 பவுச்சஸ் வைக்கிறீங்கன்னா பர் மினிட்ல உங்களுக்கு அடிச்சு கொடுக்கக்கூடிய மிஷின். அது வந்து ட்ரையிங் கோடிங் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர். இது வந்து உங்களுக்கு ஹேண்ட்கல் இன்ஜெக்ட் டைப். இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இதை நார்மலா வாட்டர் பாட்டில்ஸ்க்கு இந்த மாதிரி இது மல்டி பர்பஸ் ஸ்டிக்கர்ஸ் கடிச்சிக்கலாம், பாட்டில்ஸ் கடிச்சிக்கலாம், எல்லாமே தனி. இது வந்து மினி டைப். அதுலயே இது பாத்தீங்கன்னா ஹேண்ட்கல் கோடிங் சொல்லுவாங்க. இதுல அதே தான் உங்களுக்கு பார் கோட் செட் பண்ணிக்க முடியும், எம்ஆர்பி செட் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கூடிய இது ஆன்லைன். இதுவே வந்து நீங்க மேனுவலாம் யூஸ் பண்ணிக்க முடியும், கன்வெர்ட் செட் பண்ணி ஸ்டாண்ட் செட் பண்ணி இது ஆன்லைனாக நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் கோடிங் வித் கன்வெர்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கு, பவுச்சஸ்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இது அடிக்கக்கூடியது. இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாட்டில்ஸ் இதெல்லாம் லெட்டர் என்ன வேணுமோ செட் பண்ணிட்டு கேட்ரேஜ் மாட்டிட்டு கன்வெர் ரன் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பிரிண்டிங் வந்து விழுகும். இது இது வந்து நார்மலா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே யூஸ் பண்ணக்கூடிய, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். நம்ம இந்த ஃபைவ் டைப் ஆஃப் கோடிங் மிஷின்ஸுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பார்த்த மிஷினரிஸ் இல்லைனா இது வந்து நம்மளோட இந்தியன் மேக், நம்ம வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் தான். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கன்வேயர்னு சொல்லுவோம். இது வந்து பெல்ட் கன்வேயர். இதில் வந்து நம்ம ரோலர் கன்வேயர், ஃப்ளெக்சிபிள் கன்வேயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸே இல்லாமல் ரோலர் ஸ்டைப், இந்த மாதிரி எல்லா கன்வேயர்ஸுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கஸ்டமைஸ் கேட்டால் கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கன்வேயர்ஸும் நம்ம வந்து ஓனாக மேக் பண்ணுறோம். அடுத்த மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஃபில்லிங். இது வந்து நம்ம இட்லி தோசை பேக்கிங்காக இது பண்ணக்கூடிய மிஷின். இது வந்து இன்க்ளூட் வித் மிக்சரோட வரும். இது வந்து நார்மலாக ஊறுகாய் பண்ணுறாங்க, இதுக்கு பண்ணுறோம். இது வந்து நம்மளே மேக் பண்ணுற மிஷினு. இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ, இப்போ நார்மலாக பவுச்சஸ் பாட்டில்ஸ் எது வச்சிங்கனாலும் ஃபில் பண்ணி கொடுக்கும். இது வித் மிக்சிங் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷின். இது பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ரேப்பிங் மிஷின் சொல்கிறோம். வித்து வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஹோல்டரோட வரக்கூடிய மிஷினு. இது பாக்ஸ் ஹோல்டர் இல்லாமல் வரும். உங்களுக்கு இப்போ இருக்கிறது பாக்ஸ்
கோல்ட் ரோட் இருக்கக்கூடிய மிஷினு. இது வந்து என்ன பர்பஸ்க்காகனா, காட்டன் பாக்ஸ் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெச் ஃபிலிம்ஸ் வந்து ரேப் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷினு. இது நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் காணாமல் போகிறதுனால, அதுக்கப்புறம் டேமேஜ் அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மிஷினரிஸ் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வச்சிருக்க மிஷினரிஸ்லேயே முக்கியமான மிஷினரி இது வந்து பேலட் ட்ராப்பிங் மிஷின் சொல்கிறோம். இது நம்ம நிறைய கார்பரேட்ஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இதோட பர்பஸ் என்ன பர்பஸ்னால், இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கீழே பேஸ் பேலட் வச்சு நம்ம மேலே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கே அது சுற்றி ஓவரால் ட்ராப்பிங் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம கீழே மட்டும் எடுத்து மட்டும் இன்செர்ட் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே எத்தனை கவுண்டிங் வேணுங்கிறத நம்ம பாட்டம்லேயே செட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்டெச் யூனிட் வந்து எலிவிலேட்டர் மூலமாக நமக்கு மேலே வரும். மேலே ஏறி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதுவே உங்களுக்கு ஆட்டோ சென்சிங் ஆகிக்கும். இது ஆட்டோமேட்டிக் பேலட் ட்ராப்பிங் தான். இது ஆட்டோமேட்டிக் சென்சிங் ஆகிட்டு மறுபடியும் அங்கே நம்ம என்ன டாப் கவுண்ட் வச்சிருக்கோமோ அது முடிச்சதுக்கப்புறம் எகைன் வந்து கீழே இறங்கி உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஆட்டோமேட்டிக் டைப்பில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா டைப் ஆஃப் பேக்கிங்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஹைட் வந்து இது வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணுறோம், ஸ்டாண்டர்டாக பண்ணுறோம். இது ஹைட் வந்து 2800 வரைக்கும் நம்ம ஹைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டேர்ன் டேபிள் பார்த்திங்கன்னா 1650 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் பேக்கிங் மிஷினரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து வெப் சீலிங் மிஷின் சொல்லுவாங்க. அந்த மிஷினரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசனால் பார்த்திங்கன்னா நம்ம அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் பேக்கிங் வந்து இந்த கேஸ் பேக்கிங்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நாங்கள் ஓன் மேக் பண்ணுறோம். அந்த மிஷினரிஸும் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணும் எதுனாலும் நீங்கள் எங்கள் கோயம்புத்தூர் ஆஃபீஸோட அட்ரஸ் நான் தரேன், நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். அப்படி ஒரு வேலை இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் இருந்தீங்கனாலும் சென்னையிலேயும் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, கொச்சின்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயும் டேரெக்டாக விசிட் பண்ணலாம். என்னோடய அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன்.